நாட்டில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை கடந்துள்ளது இதனால் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை விகிதம் அறுபத்து நான்கு புள்ளி நான்கு நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று எண்பத்து இரண்டாக உள்ளது இதுவரையில் பதினைந்து லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து அறுநூற்று மூன்று பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் மேலும் ஆறாயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு இரண்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நூற்று பதினான்காக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொற்றால் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு பேர் குணமடைந்ததால் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து மூன்றாக அதிகரித்துள்ளது தற்போது ஏழு ஆயிரத்து தொன்னூறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னையில் மேலும் ஆயிரத்து நூற்று பதினேழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது புறநகர் பகுதி மாவட்டங்களான செங்கல்பட்டில் ஐநூற்று நாற்பது பேருக்கும் காஞ்சிபுரத்தில் முன்னூற்று எழுபத்து மூன்று பேருக்கும் திருவள்ளூரில் முன்னூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இது தவிர தூத்துக்குடியில் முன்னூற்று பதினாறு பேருக்கும் திருநெல்வேலியில் முன்னூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கும் விருதுநகரில் முன்னூற்று எழுபது பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இரண்டு லட்சத்து முப்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பதினான்காயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தில்லியில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் பத்தாயிரத்து எழுநூற்று எழுபது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்து மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ள நிலையில் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அறுபத்தி ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அறுபத்து மூன்று ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆயிரத்து இருநூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தெலுங்கானாவில் நாற்பத்தி மூன்று ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தோரு பேர் குணமடைந்துள்ள நிலையில் பதினான்காயிரத்து மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்துள்ளனர் சர்வதேச அளவில் ஒரு கோடியே எழுபத்தோரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு கோடியே ஆறு லட்சத்து தொன்னூற்று ஏழு தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு பேர் இதுவரையில் குணமடை நிலையில் நோய் தொற்று காரணமாக ஆறு லட்சத்து எழுபது ஆயிரத்து இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் நாற்பத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து மூன்று எண்ணூற்று நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஆயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபத்தி ஐந்து லட்சத்து ஐந்து ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டு தொண்ணூறாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினேழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்று பத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் எட்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறு லட்சத்து இருபதாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன புதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்